வெல்கம் டு சுபாகார்த்திகேயன் விலாக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த கார்னரில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈஸியாக பூண்டு சாம்பார் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பருப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும். வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் இந்த திங்ஸை வச்சு சீக்கிரமாக வந்துட்டு இந்த ரெசிபியை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, மூங் தால் ஹாஃப் கப் வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தூர் தால் வந்து ஹாஃப் கப் எடுத்துக்கிறோம். ஸோ இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுறோம். ஸோ 4 to 5 times வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சீரகம் 1/4 spoon எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்துட்டு ஒரு 4-5 அது போல், மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு 1/4 tablespoon, கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த புளியை வந்து நம்ம ஒரு சைடு ஊற வச்சுருவோம். விசில் வந்து 3 whistles வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பூண்டு வந்து உரித்து வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நான் வந்து 1/4 சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு வதக்கி விடும் பொழுது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். அதுக்கு ஃபைனலாக வந்துட்டு நம்ம தால் ரெடியானதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு நம்ம பூண்டை ஆட் பண்ணி கொதிக்க விடுவோம். இப்போ தால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளி தண்ணி, அதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சது, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த அரைச்சி வச்ச மசாலா வந்துட்டு 1 tablespoon போட்டுக்கிட்டேன். இந்த மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து பருப்பு சாம்பாருக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், அதுவும் பூண்டு சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்காக கடுகு, ஜீரகம், கொஞ்சம் முழுசாக இருக்கிறப்ப மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், வரமிளகாய் வந்து வாசனைக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன், கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணும்னா கலருக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா வந்து பருப்பில் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். ஸோ இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கலர் வந்துட்டு மஞ்சள் கலரில் நல்லா தெரியும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை வந்துட்டு இதில் ஊற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றினதுக்கு அப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிச்சிக்கும் பருப்பு வந்துட்டு போய். ஸோ அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பூண்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. சாம்பார் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கூட நீங்கள் வந்துட்டு அப்பளம் இந்த மாதிரி ஏதாவது பொரியல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சைடிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
Be happy, stay positive.